ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம வீட்டில் வந்து துஷ்ட சக்தி இல்லாமல் இருக்க, நெகட்டிவ் எனர்ஜி வராமல் இருக்க, பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல். ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், ஆனாலும் இதை வேறு மந்திரத்தோடு சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கும். லேசாக கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க, மஞ்சளை ஒரு டம்ளரில் போட்டுக்கோங்க, உப்பு ஒரு டம்ளரில் போட்டுக்கோங்க, அந்த உப்பை டம்ளரில் போட்டு மேலே அருகம்புள்ள வச்சுக்கோங்க. அருகம்புள்ள வச்சுட்டு வீட்டு வாசலில் நின்றுட்டு பைரவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வாசலில் வலது பக்கம், நீங்கள் உள்ளேருந்து வெளியில் பார்த்தா வலது பக்கம் அந்த டம்ளரை அப்படியே கவுத்து அதை எடுத்துட்டு, அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு, அருகம்புல் அதை வச்சுட்டு திருப்பியும் பைரவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க, ருத்ரனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க, ஆஞ்சனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது, இடது பக்கம் அப்படியே வச்சு கவுத்து அதை எடுத்துறது. பஞ்சபாத்திர ருத்ரனை எடுத்துன்னு வாங்க, அந்த உப்பு மஞ்சள் மேலே லேசாக ரெண்டு சொட்டு தீர்த்தம் விடுங்க. நேராக போய் கை காலை சுத்தமாக கழுவிட்டு சுவாமிகிட்ட போய் நமஸ்கரணம் பண்ணிக்கோங்க. டெய்லி இதே மாதிரி பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி வரும், பைரவருடைய அனுகிரகத்தில் கெட்டதெல்லாம் போயிடும், நல்லது வரும். நீங்கள் கொடி மரத்துக்கிட்ட இதை பண்ணுவேன், நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள். மாசாணி அம்மன் கோயில் போனாலோ, மாரியம்மன் கோயில் போனாலோ, கொடி மரத்துக்கிட்ட உப்பும் மஞ்சளும் போட்டு வழிபடுற வழக்கங்கள் இருக்கும். நம்மளுடைய கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும், நல்லது வரும். அப்பேற்பட்ட அற்புதமானது, திருஷ்டி போகக்கூடியது, பாசிட்டிவான எனர்ஜி கூடக்கூடியது, உப்புக்கு கிருமி நாசினின்னு பேர். வீட்டுக்குள்ளே கிருமிகள் வராது இருக்கும், வெளியிலேருந்து வரக்கூடிய தடைகள் அங்கேயே அகப்பட்டு போயிடும். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு வழிபாடு இன்றைய தினத்தில் பார்த்துருக்கோம். உப்பு மஞ்சள் அருகம்புல் வைத்து அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு மந்திரம், பைரவருடைய மந்திரத்தோடு சேர்ந்து இந்த ஜபத்தை பண்ணலன்னா வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் ஆன்மீக தகவலில் தாந்திரிக பிராயசத்தில் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலா ரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகன், வேல் முருகனுக்கு கரகரோகம். நன்றி.